சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக கள்ளழகர் இன்று அதிகாலையில் பச்சை பட்டு உடுத்தி குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் எழுந்தருளினார். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா தொற்று தடுப்புக்காக கோவிலின் உள்ளேயே பக்தர்கள் அனுமதியின்றி விழா நடைபெற்றது. ஆனால் இந்த ஆண்டுக்கான விழாவுக்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டதால் மதுரை நகரமே விழா கோலத்தில் காணப்படுகிறது. விழா நாட்களில் மீனாட்சி அம்மனும் பிரியாவிடையுடன் சுந்தரேஸ்வரரும் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி மதுரை மாசி வீதிகளில் வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்நிலையில் சித்திரை திருவிழாவின் இறுதி நிகழ்ச்சியான உலக புகழ்பெற்ற கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி எழுந்தருளும் நிகழ்வு நடைபெற்றது. அதன்படி கள்ளழகர் பச்சை பட்டு உடுத்தி தங்க குதிரையில் வைகை ஆற்றில் இறங்கி எழுந்தருளினார். கள்ளழகர் ஆற்றில் இறங்கியதும் பரவசமடைந்த பக்தர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து ஆரவாரமடைந்தனர். பச்சைப்பட்டு உடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளிய பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கள்ளழகர் பச்சைப்பட்டுடன் எழுந்தருளியதால் இந்த ஆண்டு மக்களின் வாழ்க்கை பசுமையாகவும் வளமாகவும் அமையும் என்பது நம்பிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது. Yeah.